கவிஞர் சவிதா சொன்ன மாதிரி இந்த ரெண்டு பேருமே இந்த தலைப்புமே நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் கூகுளில் தேடி பார்த்துக்கிறான்னு பார்த்தா கூகுள்லேயுமே கிடைக்கல. இவர் தாமரை வந்து தெளிவாக கூகுளில் கிடைக்காத மாதிரிக்கு இதாக பண்ணுறாரு பொழுது. அது ரொம்ப சிறப்பான ஒரு தனித்துவம் மிக்க ஒரு இதுவாக இருந்தது. இந்த புத்தகம் எனக்கு கையில் கிடைச்ச உடனே இந்த திருக்களம் வந்து உண்மையாக சொன்னோம்னா வாசித்து முடித்தேன். முடித்ததுக்கு அப்புறமும் புரியல. ஆனால் வாசிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு 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 பெரிய ஒரு சுகத்தை, ஒரு பெரிய சந்தத்தை, ஒரு ஒரு இசையை இந்த இந்த கவிதையில் எனக்கு தந்தது. அப்புறம் வந்து எனக்கு வந்து களம் புதிது மூலமாக, அந்த அமைப்பு மூலமாக எனக்கு அறிமுகமான பல நண்பர்கள் இன்றைக்கி இன்றைக்கும் என் கூட இருக்காங்க. அவர் கவிஞர் கரிகாலனப்பு குறித்து நான் முன்னாடியே கூட சொல்லியிருக்கேன், அவர் எழுதின நூலை விட அவர் அறிமுகப்படுத்தின கவிஞர்கள் அதிகம். அவ்வளவு பேரை புதுசாக எழுதக்கூடிய யாராவது ஒரு நவீன கவிஞரை எங்கேயாவது ஒரு மூலையில் படிச்சுட்டு அது குறித்து எழுதக்கூடிய, இப்போ நான் எல்லாமே அது அவருடைய அவர் கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு வந்தது தான். அப்போ நம்ம எழுதுவதற்கான ஒரு ஒரு அந்த புதுசாக எழுத வந்து முதல் தொகுப்பு போட்ட உடனே இப்படி ஒரு கவிஞர் மூலமாக நமக்கு கிடைக்கிற ஒரு அங்கீகாரம் இருக்குல்ல, அது வந்து அதை அதை எழுதி அந்த புத்தகம் வந்து யாருமே கண்டுக்கப்படாத ஒரு மூலையில் கடந்து அதை கொண்டு வந்து நம்ம கையில் கொடுத்து படின்னு சொல்கிற இடத்துல கவிஞர் கரிகாலன் இன்று வரைக்கும் செயல்பட்டுருக்காரு. எனக்கு இதில் வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. இளங்கோ கிருஷ்ணன் இசை, வெயில், கதிர்பாரதி, ஸ்ரீநேசன். ஸ்ரீநேசனுக்கெல்லாம் தெரியாமல் யார் நீ இருந்தேன்னு கேட்டேனா ஆமாம் நான் அப்படி தான் இருந்தேன். ஆனால் களம்புதிது அந்த நிகழ்வு மூலமாக தான் இத்தனை பேரை எனக்கு வந்து அறிமுகப்படுத்தி தந்தது காரணம். அவர் இன்னமும் சமூகமாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், அவருடைய பார்வை ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். பிளட்டி பக்கர் மாதிரி சில இதுக்கு எழுதுவார், அது நம்மளால் ஏற்றுக்க முடியலனாலும் அடுத்த படத்தம் கூட படம் குறித்த திரைப்படம் குறித்த ஒரு பார்வை வந்து நமக்கு மிக வேறு ஒரு விதத்தை காமிச்சு கொடுக்கும். அந்த கரிகாலனை இந்த நூல் குறித்து பேச அன்புடன் அழைக்கின்றேன். இந்த தெருக்களத்தில் அவர் எழுதின முன்னுரை மிக மிக சிறப்பு வாய்ந்த முன்னுரை. இதை நான் பேச்சுக்கு சொல்லலை, நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். இப்போ நான் வாசித்த சில முன்னுரைகளில் மிக முக்கியமான முன்னுரையாக இருக்குது. இந்த மாதிரி முன்னுரை வரும்போது நமக்கு யாராவது புத்தகம் கொடுக்கும்போது அந்த முன்னுரையை எழுதுறதுக்கே கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. அன்புடன் கரிகாலன் அவர்களை அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். கவிஞர் தாமரை பாரதி அவர்களுடைய தெரிகளம் நூலை வெளியிட்டு தொடர்ந்து பேச இருக்கின்ற தமிழகத்தினுடைய முக்கியமான எழுத்தாளர் அவர். எங்கள் மண்ணை சேர்ந்தவர் என்பதில் எங்களுக்கு பெருமை உண்டு. அன்பிற்கினிய இமயம் அவர்களே, சமகால துணியை சிறிதும் இழக்காமல் தொடர்ந்து கவிதை எழுதி கொண்டிருக்கின்ற அன்பிற்கினிய மனுஷபுத்தான் அவர்களே, தேவசீமா அவர்களே, நிறைய இங்கே படைப்பாளிகள் பார்வையாளர்களாக வந்திருக்கின்றார்கள். ஒவ்வொருவரையும் பெயர் சொற்களில் அழைக்க முடியாது என்பதால் அனைவருக்கும் வணக்கம் கூறி உரை தொடங்குகிறேன். அன்பான நண்பர்களே, ஒரு நெருக்கடியான அரசியல் தருணத்திலிருந்து இந்த தெருக்களம் நூலை எழுதியிருக்கின்றார் தாமரை பாரதி அவர்கள். அதாவது கவிதை எழுதுவது ஒரு முக்கியமான வேலையா, இந்த கவிதை எழுதுவதை விடவும் மிக முக்கியமான வேலைகள்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாவிக்கிற ஒரு உலகத்தில் கவிதை எழுதுவதற்காக, அந்த கவிதை வாசிப்பதற்காக, கவிதை குறித்த உரையாடலை கேட்பதற்காக இங்கே நீங்கள் இந்த அரங்கு நிறைந்திருக்கிறது என நினைக்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஸ்லோகன் அது கண்ணப்பட்டது, அது ஒரு சமஸ்கிருத ஸ்லோகன். அது என்ன சொல்லுதுன்னா, கவிதை வாசிக்கிறதால வந்து என்னென்ன பலன் இருக்குது அப்படின்னு சொல்லுது. இந்த கவிதை வாசிக்கிறதால மங்களம் உண்டாகும் அப்படின்னு அந்த ஸ்லோகம் சொல்லுது. அதுபோல் மனம் வலிமை அடையும் அப்படின்னு சொல்லுது. இப்படி நிறைய செல்வம் சேரும்னு சொல்லுது. அதனால் வந்து கவிதை எழுதி செல்வம் சேருமா அப்படின்னா, செல்வம்ங்கிறது என்ன அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து அந்த செல்வம் அப்படிங்கிறத நம்ம விளங்கும். அதாவது ஒரு சுவரில் வந்து ஒரு சன்னலை பொறுத்தது தான் என்னுடைய வேலை அப்படின்ட்டு மிக புகழ்பெற்ற சிந்தனையாளர் மிஷல் ஃபூக்கோ சொல்கிறார். ஒரு சுவரில் வந்து ஒரு சன்னலை பொறுத்துறது
இது இந்த மைக்கு ஒர்க் ஆகுது, அது ஒர்க் ஆகுது, பட் அதுல மைக் பேஸ்லாம் உங்களுக்கு ஸ்பீக்கர் ஓகே சார். அது ஸ்ருதியில வந்து ரெக்கார்ட் ஆகும். ஒரு சுவரில் ஒரு சன்னலை பொறுத்துறது என்னுடைய வேலை அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். அவர் வந்து மிக முக்கியமான ஒரு போஸ்ட் மாடர்ன் சிந்தனையாளர், ஒரு ஸ்ட்ரக்சரலிஸ்ட், மிஷல் ஃபோக்கோ. நம்ம சுற்றி சுவர்கள் இருக்குது, அதில் சன்னல்களை பொறுத்துறவங்களா கவிஞர்களும் எழுத்தாளர்களும் இருக்கிறாங்க. எழுதுறதுங்கிறது வந்து ஒரு அவ்வளோ அவஸ்தையான வேலை, எவ்வளோ ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்பில் இருந்துட்டு அவர் எழுதுறாரு. எழுதுறது வந்து ஒரு டைப்ரைட்டர் மிஷினில் முன்னாடி உட்காந்துட்டு ரத்தம் கொட்டுறது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஹெமிங்வே. எழுத்து கொல்லும் அப்படின்னு சொல்கிறாரு புதுமைப்பித்தன். எழுதுறது அப்படிங்கிறது வந்து ஒரு தன்னைத்தானே அழித்து கொள்கின்ற ஒரு செயல்பாடாக இருக்குது. ஏன்னா எழுதுறவங்களுக்கு வந்து வெளியில் என்ன நடக்குது அப்படிங்கிறதே தெரியல. மார்க்கஸ் கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் அவருடைய நூற்றாண்டு தனிமை நாவலை வந்து எழுதினார். நூற்றாண்டு தனிமை நாவலை ஒரு 12 வருஷம் அவர் வீட்டில் அறைய விட்டு வெளியில் வராமலே எழுதினார். அந்த 12 வருஷத்தில் அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 22 மில்லியன் அந்த அளவுக்கு வந்து அவருக்கு வந்து நிறைய கடன் அந்த குடும்பத்தில் பெருகிட்டு ரொம்ப அதிகமாயிட்டு. அவங்க ஒய்ஃப் வந்து அவங்க நாவல் முடித்து வெளில வரும்போது இவ்வளோ கடன் இருக்குதுன்னு சொன்னேன். ஆனால் அந்த நூற்றாண்டு தனிமை நாவல் வந்து கொஞ்ச நாள்லேயே அந்த கடனை எல்லாம் வந்து மார்க்வெஸ் அடைச்சிட்டார். எழுத்தால் வந்து நான் சொன்னேன், எழுத்து செல்வத்தை சேர்க்கும் அப்படின்னு சொன்னேன். கவிதை செல்வத்தை கொடுக்கும், அதுபோல் நாவல் செல்வத்தை கொடுக்கும். ஆனால் தமிழ் சூழலில் அதெல்லாம் இருக்கா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி தான். குறிப்பாக இந்த தெருகலம் அப்படிங்கிறது வந்து இது வந்து ஒரு கலிவிருத்தப்பாவில் எழுதுகிறேன். கவிதை இன்றைக்கி வந்து ஜனநாயகம் அடைஞ்சிருக்கு. அதாவது உலக அளவில் நம்ம எடுத்துகிட்டோம்னா மிக முக்கியமான செம்மொழிகளில் ஒன்றா தமிழ் இருக்குது. ஒரு 20 நூற்றாண்டுக்கு மேற்பட்ட இலக்கியங்கள் தமிழில் இருக்கு. 10 பாட்டு, 8 தொகை, 12 கீழ்கணக்கு இப்படி சொல்லக்கூடிய பேரிலக்கியங்கள்லாம் வந்து தமிழில் இருக்குது. இது எல்லாமே ஒரு இறுக்கமான இலக்கண அமைப்புக்குள்ளே இருக்குது. ஆசிரியப்பா, விருத்தப்பா, வெண்பா அப்படின்ட்டு. என்ன காரணம் அப்படின்னா, அப்போ வந்து அச்சு எந்தனை கண்டுபிடிக்கப்படலை. ஒரு பாடல்கள் செய்யுள்கள் செவி வழியாக அதிகமாக போய் சேரக்கூடிய காலம் அப்படிங்கிறதால ஓசை ஒழுங்கும், அந்த மொழி ஒழுங்கும் தேவைப்பட்ட காலம் அது. அப்போ படிப்பு அப்படிங்கிறது வந்து சனநாயகப்படலை. எல்லாரும் படிக்க முடியாத ஒரு சூழல் இருந்த நேரம், ஒரு பனை ஓலையில் எழுத்தாணியை பிடிச்சி எழுதும்போது அது வந்து ஒரு சின்ன அளவிலான பிரதிகளை தான் நம்மளால் வந்து உருவாக்க முடியும். அதனால தான் வந்து அந்த இலக்கண ஒழுங்கு இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தேவைப்பட்டது. இதன் காரணமாகவே நிறைய வந்து பாடபேதங்கள்லாம் அந்த பழைய நூல்களில் இருந்தது. உதாரணமாக திருக்குறளெல்லாம் எடுத்துகிட்டோம்னா நம்ம நிறைய வார்த்தைகள் இன்னுமே சந்தேகமாக இருக்குது. ஏன்னா பனை ஓலைகளில் வந்து புள்ளி வச்ச எழுத்துக்களை வந்து எழுத முடியாது. அதனால் சில வார்த்தைகள் இந்த வார்த்தையை தான் வள்ளுவர் எழுதினாரா, இந்த வார்த்தையை தான் கம்பர் எழுதினாரா அப்படிங்கிற அந்த பேதங்கள்லாம் வந்து இன்றைக்கி இருக்குது. ஒரு யூகத்தினுடைய அடிப்படையில் சில வார்த்தைகளை வந்து பின்னாடி படியெடுத்தவங்கலாம் இது பண்ணிருக்கிறாங்க. ஆனால் 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் கிட்டத்தட்ட 19ஆம் நூற்றாண்டினுடைய இறுதியில் இந்த கவிதை வந்து ஒரு சரணாயக தன்மையை பெறுது. ஒரு ஃப்ரீ வெர்சஸ் அப்படிங்கிறது பேர்ட்ஸ் ஒர்க் மாதிரி இருக்கிறவங்க எழுதி பார்த்தாங்க. அந்த ஆங்கில வாசிப்பு உடையதால் தமிழில் வந்து பாரதியார் மாதிரி இருக்கிறவங்க இந்த வசன கவிதைகளை எழுதி பார்த்தாங்க. இப்போ 20ஆம் நூற்றாண்டில் குறிப்பாக பெரியார் அம்பேத்கர் நூற்றாண்டுக்கு பிறகு கல்வி சரணாயக அடைந்த பிறகு பெண்கள், ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் எல்லாருமே படிக்க ஆரம்பித்த பிறகு கதை, கவிதை இது எல்லாமே அவங்க வந்து எழுத ஆரம்பித்த பிறகு இந்த கவிதை அப்படிங்கிற வடிவம் ரொம்ப எளிமையாச்சு. யார் வேணாலும் வந்து கவிதை எழுதலாம், எல்லோரும் கவிதையை வாசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சனநாயக தன்மையை கவிதை அடைஞ்சிருக்குது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் தாமரை பாரதி போன்றவர்கள் கலிவிருத்தப்பாவில் இந்த தெருகலம் அப்படிங்கிற நூலை எழுத வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது அப்படிங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இதுக்கு வந்து இதுக்கு ஒரு ஹெரிட்டேஜ் இல்லது ஒரு பண்பாட்டு பின்னணி தமிழில் நமக்கு வந்து இருக்குது.
குறிப்பாக இந்தியாவில் கடந்த 12 ஆண்டுகளாக வலதுசாரி ஃபாசிச அரசியல் மேலோங்கி இருக்கக்கூடிய சூழலில் ஒரு பன்முகப்பட்ட இந்திய நிலத்தில் இந்தி பேசுகிறத தவிர மற்ற இனக்குழு சமூகங்களுடைய அடையாளங்கள் இங்கே அழிக்கப்படுகின்ற ஒரு நிலை உருவாகிறது. மற்றமைகளை அழித்துவிட்டு ஒரு துருவ அரசியலை கட்டி எழுப்பக்கூடிய ஒரு வேலையை இங்கே இருக்கக்கூடிய ஃபாசிச அரசாங்கம் அல்லது அரசியல் நிறைவேற்றி வருகிறது. இந்த அடையாள ஒரு துருவ அடையாளத்தை கட்டி எழுப்புகின்ற அந்த முயற்சிக்கும் பன்முக அடையாள அழிப்பிற்கு எதிராகவும் ஒரு பண்பாட்டு யுத்தமாக இந்த தெருகலத்தை கவிஞர் தாமரை பாரதி அவர்கள் எழுதியிருக்கிறார்னு நான் நினைக்கிறேன். அதாவது 10ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் பக்தி இலக்கியங்கள் கோலோச்சிய காலம் அது. அந்த பக்தி இலக்கியங்கள் அதே காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் இருந்த சமணம் பௌத்தம் போன்ற மதங்களை அழித்திருக்கிறது. இந்த சமண பௌத்த மதங்கள்ங்கிறது ஏதோ தமிழகத்துக்கு வெளியிலேருந்து வந்ததெல்லாம் கிடையாது. இது தமிழர்களுடைய மிக முக்கியமான பண்பாட்டு விழுமியங்களை உள்ளடக்கிய மதங்களாக இந்த சமணமும் பௌத்தமும் இருந்தது. குறிப்பாக நம்ம சவிதா பேசும்போது சொன்னாங்க, அதாவது இங்கே தமிழ்நாட்டில் வந்து காவிரிக்கரை இலக்கியம், வைகை நதி இலக்கியம், தாமிரபரணி இலக்கியம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய அடையாளமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அந்த நான் சொன்ன மாதிரி அம்பேத்கர் நூற்றாண்டுக்கு பிறகு பெரியார் நூற்றாண்டுக்கு பிறகு இன்று ஒவ்வொரு சிறிய நதிகளிலிருந்தும் ஒரு புதிய ஒரு இலக்கிய பரப்பு என்பது விரிவடைந்திருக்கிறது. அதனுடைய ஒரு அடையாளமாகத்தான் மணிமுத்தாற்றங்கரையிலிருந்து இங்கே இமயம் சாகித்ய அகாடமி வந்து வெல்ல முடிந்திருக்கிறது. அதே அந்த நதிக்கரையிலிருந்து கண்மணி குணசேகரன் என்கின்ற ஒரு நாவலாசிரியர் வந்திருக்கிறார். அதே போல தான் இந்த பெண்ணை நதிக்கரையிலிருந்து நம்முடைய தாமரை பாரதி அவர்கள் வந்திருக்கிறாங்க. ஒரு மிக முக்கியமான இந்த கபிலர் குன்று அதுக்கு பக்கத்திலிருந்து தான் அவர் வந்திருக்கிறார். அப்போ ஒரு அடையாளங்கள் அழிக்கப்படுகின்ற ஒரு காலகட்டத்தில், மற்றமைகள் மறைக்கப்படுகின்ற ஒரு காலகட்டத்தில் நாங்கள் மிக சிறிய அடையாளங்களாக அடையாளத்துக்கு சொந்தக்காரர்களாக இருந்தாலும் எங்களுக்கென்று ஒரு அடையாளம் இருக்கிறது, எங்களுக்கென்று ஒரு பண்பாட்டு பின்னணி இருக்கின்றது, எங்களுக்கென்று ஒரு மொழி வளம் இருக்கின்றது, எங்களுக்கு ஒரு நதி இருக்கிறது, எங்களுக்கு ஒரு சிறுநிலம் இருக்கிறது, எங்களுக்கு ஒரு சிறுதெய்வ வழிபாடு இருக்குது. இத்தகைய ஒரு செழுமையான ஒரு பாரம்பரியத்திற்கு நாங்கள் சொந்தக்காரர்கள். நாங்கள் எங்கள் அந்த பாரம்பரியத்திலிருந்து ஒரு குரலை நாங்கள் எடுத்து அதை வலிமையாக்குவோம். அதை வலிமையாக்கி இந்த பேரரசுக்கு எதிராக, இந்த ஒற்றைத்துவ அரசியலுக்கு எதிராக நாங்கள் குரல் எழுப்புவோம் என்பதனுடைய ஒரு அடையாளம்தான் இந்த தெருகலம். நான் முன்பே சொன்னேன், 10ஆம் நூற்றாண்டில் பக்தி இலக்கியம் ஒரு போக்காக எழுந்த காலகட்டம் அது. அப்போ வந்து இந்த ஒவ்வொரு சிறிய அரசர்களாகட்டும் பேரரசுகளாகட்டும் படிப்படியாக இங்கே அதுவரைக்கும் வந்து பெரிய மத நிறுவனங்களாக இல்லாத நிலை இங்கே இருந்தது. வெறும் பண்பாடாக சமயமும் பௌத்தமும் இருந்தது. உதாரணமாக நம்ம தாமரை பாரதி அவர்களுடைய அந்த பகுதி திருக்கோயிலூர், இன்னும் கொஞ்சம் வந்தோம்னா வேலூர், திருவண்ணாமலை, இந்த பகுதியெலாம் நிறைய சமண படுகைகள் இருந்தது. அங்கே சமணர்கள் வந்து நிறைய அபயதானம்னு சொல்லுவாங்க. அதாவது போரில் பாதிக்கப்பட்டவங்க, இந்த வாழ்க்கை போதும், பிறப்பை நாம் அறுத்து கொள்வோம், இனிமேல் நம்ம வந்து அதுபோல் ஒரு சிந்தனையினுடைய தொடர்ச்சியாக வந்தவங்க, அரச அதிகாரத்தால் பாதிக்கப்பட்டவங்க, இவங்களுக்காக வந்து ஒவ்வொரு பகுதிகளிலையும் அந்த அபயதானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெளியை வந்து சமணர்கள் உருவாக்கியிருந்தாங்க. அது நம்ம வேலூர் பக்கத்தில் இருக்குது, திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்குது, நிறைய இடங்களில் அந்த சமணப்படுகைகள் இருக்கிற இடங்களில் அது வந்து இருந்திருக்கு. அங்கே வந்து அங்கே அப்படி தஞ்சம் புகுந்தவங்கள அபயம் அடை, இந்த அபயதானம் சமணர்கள்ட்ட வந்து 4 வகையான தானங்கள் இருந்தது. சாஸ்திர தானம், சாஸ்திர தானம் அப்படிங்கிறது வந்து கல்வி இது போன்ற விஷயங்களை மற்றவர்களுக்கு சொல்லித்தர்றது. ஔடத தானம், மருத்துவத்திற்காக அவங்க வந்து ஒரு இடத்த வந்து உருவாக்கி வச்சுருந்தாங்க. அன்னதானம், உணவு தானத்தை வந்து கொடுத்தாங்க.
இப்படி ஒரு பெரிய பண்பாட்டு பின்னணி தமிழர்களுக்கு இருந்தது. இந்த அபயதானம் அப்படிங்கிறது, இந்த கவிதைகள் முழுவதுமே ஒரு அபயதானத்திற்கான வெளிகளாகத்தான் நாம் பார்க்குறோம். இந்த திருகலம் கவிதைகள் முழுவதும் ஒரு அதிகார மறுப்பு அல்லது ஒரு அதிகார எதிர்ப்பு, இதற்கு உரிய குரல்கள் உடையவர்களை அணைத்து கொள்ளவும் அவர்களை பாதுகாக்கவுமான ஒரு வெளியை தன்னுடைய கவிதைகளின் வழியாக உருவாக்கக்கூடிய திறன் படைத்தவராக தாமரை பாரதி அவர்களை நாம் அடையாளம் காண்கிறோம். அன்பான நண்பர்களே, இந்த சமண பௌத்தம் இவற்றை அழித்துவிட்டு இங்கு பக்தி இலக்கியம் இந்துத்துவா என்கின்ற ஒரு தன்மை இங்கு மேலெழும்போது, அதற்கு இணையாக நிறுவனமயமாக ஆகாமல் நிறுவனமயப்படலை சித்தர்கள் அப்படிங்கிறவங்க வந்து ஒன்றா சேரலை, அவங்க தனியாக இருந்தாங்க. நிறுவனமயமாவது அப்படிங்கிறது வந்து அதிகாரத்தை கட்டி எழுப்பக்கூடிய ஒரு அமைப்பு நிறுவனமாக மாறுறது அப்படிங்கிறது. ஆனால் சித்தர்கள் அப்படிங்கிறவங்க நிறுவனமயமாவதுக்கு எதிராக நின்ற ஒரு கலகத்தன்மையுடைய செயற்பாட்டாளர்களாக இருந்தாங்க. அவங்க வந்து தொடர்ந்து இந்த சனாதன எதிர்ப்பை உயர்த்தி குரல் கொடுத்தாங்க. ரூமி என்ன சொல்கிறேன்னா, உங்களுடைய குரல்களை அல்ல வார்த்தைகளை உயர்த்துங்கள்னு சொல்கிறார். ஒரு உக்கிரமாக பேசக்கூடிய ஒரு துணியை நீங்கள் எழுப்புங்கள் அப்படின்ட்டு பாரசீக கவிஞர் ரூமி சொல்கிறார். அந்த உரத்த குரலை அந்த சித்தர்கள்ட்ட நம்ம வந்து காண முடியும். அதிகாரத்துக்கு எதிரான சனாதனம் வழியாக அதிகாரத்தை உருவாக்கக்கூடிய விழுமியங்களுக்கு எதிராக சித்தர்களுடைய குரல் இருந்தது. அதாவது இயல்பாக இருந்த ஆன்மீக நடவடிக்கைகள் சமயமயமாகும் பொழுது இந்த பலியிடுறது, வேள்வி செய்கிறது, ஏழைகளுடைய நிலங்களை, உழவர்களுடைய நிலங்களை பிடுங்கி அந்த அர்ச்சகர்கள் இந்த கோயிலில் வந்து பூசாரிகளாக இருந்தவர்கள் இவங்களுக்கு வந்து தரக்கூடிய அந்த இறைவி நிலங்களை வழங்கக்கூடிய தன்மைகள் இந்த பக்தி இலக்கிய காலகட்டத்தில் இருந்தது. குறிப்பாக அரசாங்கத்தில் வந்து கடவுள் அப்படிங்கிற பெயரை சொல்லி பார்ப்பனர்கள் மேலாதிக்கம் செய்யக்கூடிய ஒரு தன்மை அந்த காலகட்டத்தில் இருந்து, அப்போதான் படிப்படியாக தமிழகத்துக்குள்ள அந்த இந்துத்துவா அப்படிங்கிறது வந்து ரொம்ப தீவிரமடையுது, சனாதனம் அப்படிங்கிறது வந்து தீவிரமடையுது. இந்த சனாதனத்தினுடைய மிக முக்கியமான விஷயம் உங்களுக்கு தெரியுது. சாதி ரீதியாக அது மனிதர்களை பிளவுபடுத்துது, பாலின ரீதியாக அது மனிதர்களை பிளவுபடுத்துது. ஒழுங்கு பால் வளரி சொல்கிறது மாதிரி நம்முடைய நூற்றாண்டுடைய மிக முக்கியமான பிரச்சனை ஒழுங்கு ஒழுங்கின்மையாக இருக்குது. ஒரு ஒழுங்கு ஆர்டரை உருவாக்குறது அப்படிங்கிறது வந்து அதிகாரத்தின் வழியாக தான் இந்த சமூகத்தில் வந்து ஆர்டரை உருவாக்க முடியும். பெண் இந்த இடத்துல இருக்கணும், ஒடுக்கப்பட்டவர் இந்த இடத்துல இருக்கணும், சாக்கடை அழுறவர் இந்த இடத்துல இருக்கணும், மலம் அழுறவங்க இந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒழுங்க, ஒரு டிசிப்ளின் ஆர்டர் அப்படிங்கிறத வந்து உருவாக்குறது அதிகாரத்தின் வழியாக தான் உருவாகுது. அப்போ இந்த ஒழுங்கை கலைக்கக்கூடியவர்களாக இந்த சித்தர்கள் இருந்தார். அப்போ இந்திய ஞான மரபுன்றிருக்கு ஜெயமோகன் போன்றவர்கள் பேசக்கூடிய அந்த இந்திய ஞான மரபு இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு ஆபத்து மெல்ல மெல்ல இங்கே பரவிட்டு இருக்கு. அதாவது ஒரு ஞான மரபை பேசுகிறேன் என்கின்ற அதற்கான ஒரு வெளியை உருவாக்கி தருகிறேன் அப்படிங்கிற வகையில் ஜெயமோகன் போன்றவர்கள் இளம் இலக்கியவாதிகளை தங்களை நோக்கி தங்களுடைய ஆளுமையினுடைய வசீகரத்தால் ஒரு தவறாக வழிநடத்தக்கூடிய ஒரு போக்கு இருக்கிறது, அதற்கு இளம் படைப்பாளிகள் பலியாகிவிடக்கூடாது என்பதை இந்த மேடையின் வழியாக வைப்பதில் வைக்கிறேன். அன்பானவர்களே, நம்ம ஏன்னா இந்திய ஞான மரபு அப்படிங்கிறது வந்து உண்மையிலே சனாதனம் கிடையாது. அந்த சனாதன மரபே இந்திய ஞான மரபு கிடையாது. ஒரு சீக்கியர்கள்ட்ட ஒரு ஞான மரபு இருக்குது, ஒரு ஒரு இடத்துலையும் இருக்குது. மராத்தியில் ஒரு ஞான மரபு இருக்குது, தமிழர்கள்ட்ட ஒரு ஞான மரபு இருந்தது. அந்த ஞான மரபு தான் சித்தர்களுடைய மரபு. அந்த சித்தர்களுடைய மரபினுடைய தொடர்ச்சியாக தான் இவர் வந்து அந்த கலிவிருத்தப்பாவில் பாடுறார். நான் முன்னுரையில் குறிப்பிட்டிருக்கிறேன், இந்த கலிவிருத்தப்பா அப்படிங்கிறது வந்து ஒரு காவியத்தை பாடுவதற்கான ஒரு இலக்கண அமைப்பு அது, கலிவிருத்தம் அப்படிங்கிறது. கம்பர் பாடியிருக்கார், திருத்தக்க தேவர் பாடியிருக்கிறார், சேக்கிழார் பாடியிருக்கிறார்,
சரி, என்ன அப்படி வந்து இவர் பாட்டுக்காருன்னா, சித்தர்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கடுமையாக அந்த சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக சிவவாக்கியார் பாட்டிருக்கிறாரு, நிறைய பேர் பாட்டிருக்கிறாங்க. தாமரை பாரதி வந்து ஒரு சித்தர்களுடைய மொழியை என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மறைமொழி அல்லது ஒரு இரக்கமற்ற மொழின்னு சொல்கிறாங்க. அதாவது எதையும் வந்து ஒரு பதுங்கி பதுங்கி ஒரு மௌனமாக சொல்லக்கூடிய ஒரு மொழி கிடையாது, ஒரு உரத்த குரலில் பாடுற மொழி அது, வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு மொழி. நவீன இப்போ கவிதைங்கிறது வந்து ரெண்டு விதமான போக்குகள் இருக்குது. ஒன்று ஒரு ஆம்பிகுட்டி தன்மையோட, ஒரு இருண்மை தன்மையோட, இல்லை வந்து இரண்டு பொருள் படுகின்றபடி அது வந்து ஒரு கவிதைக்கு அழகு, அது ஒரு ஒரு பக்கம் இருக்கட்டும். இது வந்து அரசியலை மையப்படுத்தி கருத்தை மையப்படுத்தி முதன்மைப்படுத்தி சொல்லக்கூடிய கவிதைகள் என்பதால் இது வெளிப்படையாக இருக்குது. குறிப்பாக இந்த கவிதைகள் உடலை பற்றி நமக்கு இருக்கக்கூடிய அச்சத்தை போக்குகிறது. நமக்கு வந்து மரணம் உடல் இந்த இரண்டு விஷயம் சம்பந்தமாக தான் நம்மளை வந்து அதிகாரம் வந்து அச்சத்தை உருவாக்கு. அதாவது இந்த உயிரை போக்கக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது கடவுளுக்கு இருக்குது, அடுத்தபடியாக அரசனுக்கு இருக்குது. நம்ம நம்புகிறோம் இந்த உயிர் பெருசு இல்லை. எப்படி நம்ம வந்து வாழ்வதற்கு நம்மை பழக்குகிறோமோ, கவிஞர்களும் எழுத்தாளர்களும் நாவலாசிரியர்களும் பண்பாட்டு வடிவங்களில் என்னென்ன சினிமா நாடகம் எதுவாக இருந்தாலும் வாழ்வதற்கு எப்படி இந்த மனிதர்களை தயாரிக்கிறாங்களோ, அப்படி ஒவ்வொரு கலை வடிவங்களும் மனிதர்களை மரணத்திற்கு பழக்க வேண்டும். ஏன்னா நம்ம செத்துருவோம், நம்மளை கொண்டுடுவாங்க, நம்மளை தூக்கில் போட்டுருவாங்க, இப்படி தான் இன்றைக்கி போராடாமல் இருக்கிறாங்க. உலகம் முழுக்கும் குழந்தைகளை குண்டு போட்டு அழைக்கிறாங்க, பள்ளிக்கூடத்தில் வந்து குண்டு விழுது, தாய்மார்கள் கட்டியிருக்கக்கூடிய தூளியில் கொண்டு போடுறாங்க. அதற்கு எதிராக இங்கே பேசக்கூடிய குரல் எழுப்பக்கூடிய தன்மை மிக குறைவாக இருக்குது. இன்றைக்கி இந்தியாவில் மிக மோசமான படங்கள் எடுக்கிறாங்க. காஷ்மீர் ஃபைல்ஸ் எடுத்தாங்க, இந்தியாவில் எடுத்தாங்கன்னு பார்த்தோம்னா இங்கேயே எடுக்கிறாங்க அமரன் போன்ற படங்களை. அதற்கு எதிராக எழுத்தாளர்களிடமிருந்து விமர்சகர்களிடமிருந்து சரியான குரல் இங்கே எழவில்லை. இங்கே திராவிடம் என்கின்ற அரசியல் ஒரு மிக முக்கியமான, இந்திய அரசியலில் வந்து இன்றைக்கி திராவிடம் மிக முக்கியமான ஒரு கருத்தியலை கொண்டிருக்குது. ஆனாலும் அந்த அமைப்புகளில் இருக்கக்கூடிய தலைவர்களே இந்த அமரன் படத்தை பார்க்கிறார்கள் என்கின்ற பொழுது அது மிகவும் கவலை தெரியக்கூடிய விஷயமாக இருக்குது. மரணம்னா எல்லாருடைய மரணமும் ஒன்று தான். ஒரு இராணுவ வீரனுடைய மரணத்துக்காகத்தான் நம்ம கண்ணீர் விடுறோம், ஆனால் ஆயிரக்கணக்கான காஷ்மீர் பெண்கள் அபலைகள் பாலியல் இராணுவத்தினரால் பாலியல் பலாத்காரத்திற்கு உட்படுத்தப்பட்டார்கள். தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவர்கள் கல்லறிகின்றார்கள், அதை 4000 ரூபா வாங்கிட்டு கல்லறிறான்னு சொல்றான். இத்தகைய மோசமான போக்குகளை, அதாவது ஒரு இராணுவ வீரனுடைய கண்ணீரை ஒரு லட்சக்கணக்கான காஷ்மீர் பெண்களுடைய கண்ணீருக்கு சமன்படுத்தக்கூடிய ஒரு மோசமான ஒரு அரசியல் படம் தமிழ் நிலத்திலே வெற்றி அடைகிறது. அதற்கு எதிராக ஒரு வாளை உயர்த்தக்கூடிய ஒரு முயற்சி தான் இந்த தெரிகலம் போன்ற படங்கள். ஒரு மனிதர்களுடைய அரசியலை, அவர்களுடைய பண்பாட்டு விழுமியங்களை, அவங்க எதை எதுக்கணும், எப்படி புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு அரசியல், ஒரு டெக்ஸ்ட், ஒரு பொலிட்டிக்கல் டெக்ஸ்டாக வந்து இந்த தெரிகலம் இருக்குது. இது ஒரு வடிவம். இது நான் இந்த வடிவத்தை கையில் எடுக்கிறேன் அப்படிங்கும்பொழுது இதனுடைய உள்ளடக்கம் என்னங்கிறது கூட அடுத்த பட்சம், நான் எந்த வடிவத்தை கைப்பற்றிருக்கிறேன், நான் யாரோடு நிற்கிறேன் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. வெளிப்படையாக இங்கே எழுத்தாளராக இருந்தாலும் இமயம் வந்து நான் ஒரு திராவிட இயக்கத்தில் இருக்கிறேங்கிறாரு. மனுஷபுத்திரன் ஒரு திராவிட இயக்கத்தில் அவர் இருக்கார் இங்கே. அதனால்தான் இங்கே நம்மளால் பேச முடியுது, எந்த விஷயத்தையும் பேச முடியுது. ஒரு வட இந்தியாவில் இருந்துட்டு சில விஷயங்களை பேச முடியாது. ஒரு மாட்டுக்கறி திங்கிறவங்களை வந்து கொள்றாங்க அப்படின்னா அதுக்கு எதிர்த்து பேசக்கூடிய அந்த தைரியத்தை இந்த திராவிட சித்தாந்தம் இங்கே விதைத்திருக்கிறது. அந்த ஒரு பலத்தில் தான் நான் நிற்கிறேன், அந்த பலத்தில் தான் நான் எல்லாத்தையும் எடுத்து என்னால் பேச முடியும். ஒரு சிவவாக்கியரை போல, ஒரு பட்டினத்தாரை போல ஒரு எதிர்க்குறல் என்னிடம் இருக்கிறது அப்படிங்கிறத நான் ஒரு கணந்தோறும் நிரூபிக்கக்கூடிய ஒரு தைரியத்தை அந்த சித்தர்களுடைய படைப்பிலக்கியங்கள் எனக்கு வழங்குகிறது. அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் நம்முடைய தாமரை பாரதி வந்திருக்கிறார். அவரிடம் இருக்கக்கூடியது ஒரு இரக்கமற்ற மொழி, ஒரு நிறை மொழி, ஒரு மறை மொழி. இந்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்குள்ளும் அவர் ஒரு சுடரை ஏற்றி வைத்திருக்கிறார். அந்த சுடர் இன்று நம்
ஒரு இருளாக நினைக்கக்கூடிய அந்த காவி இருளை நிச்சயமாக கொளுத்தும் இந்த அகிலம் வெளிச்சம் பெறும். இந்திய நிலம், இந்த தமிழ் நிலம், சித்தர்களுடைய நிலம், எதிர்குரல் உடவர்களுடைய நிலம், அதிகாரத்தை எதிர்க்கக்கூடிய நிலம் என்பதற்கு ஒரு அடையாளமாக இந்த திருகலம் திகழ்கிறது. தாமரை பாரதி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். Good evening.